Happy Yama, happy Tindy Yama, Ara Anga Ayo Ta Ami. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எங்களுடைய இந்த அப்துல் ஹமீத் ஷரஈ என்கிற யூடியூப் சேனலின் ஊடாக உங்களுக்கு நாங்கள் பல மார்க்க விடயங்களையும் உளவியல் ரீதியான கருத்துக்களையும் வழங்கி கொண்டிருக்கின்றோம். இந்த பக்கத்தை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அதோட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய அருமை சகோதரர்களே, இன்றைய இந்த நிகழ்ச்சியிலே நாம் தரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விடயம் என்னவென்று சொன்னால், கடந்த இந்த கொரோனா வைரஸினால் பாடசாலைகள் இழுத்து மூடப்பட்டு தனிமைப்படுத்தல் ஏற்பட்டிருந்தது. அப்போது நம்முடைய மாணவர்களின் கல்வி மேம்பாட்டை கருத்தில் கொண்டு நாம் இருக்கக்கூடிய நாடுகளிலே இருக்கக்கூடிய கல்வி அமைச்சினுடைய திட்டத்தின்படி ஆசிரியர்கள் மாணவர்களை ஃபோன் மூலம், இன்டர்நெட் மூலம், வாட்ஸ்அப் குரூப்புகளிலே, இணையதளங்களின் ஊடாக அவர்களுடைய கல்வியை மேலெடுத்து சென்று அவர்களுக்கு கல்வி நடவடிக்கைகளை அதற்கு ஆலோசனை வழங்கப்பட்டு அது நடந்து கொண்டிருந்தது. ஆனால் இந்த மாணவர்களிடத்தில் ஃபோனை கையில் கொடுக்கறதுனால நம்ம இவ்வளவு காலமாக ஃபோன் விஷயத்தில் ரொம்ப கவனமாயிருங்க, பிள்ளைகள் கையில் ஃபோனை கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப எச்சரிக்கை விடுத்துக்கிட்டு இருந்தோம். அது நடந்துட்டு இந்த ஃபோனால் என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் நடக்கும் என்று நாங்கள் பயந்துக்கிட்டு இருந்தோமோ அதே அதிகமானவர்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்குது அப்படிங்கிறத நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்குது. இந்த ஃபோனை கொடுங்க அப்படின்னு சொன்ன உடனேயே ரொம்ப வேதனையான ஒரு விடயம், சில பேரண்ட்ஸுக்கு அவங்களுடைய ஃபோனை அந்த பாட டைமுக்கு கொடுக்க முடியலை. ஏன்னா அவங்க ரொம்ப பிஸியானவங்க, அவங்களுக்கு ஃபோனில் ரொம்ப தேவைகள் இருந்திருக்குது, வியாபாரங்கள் அது இது மாதிரியான தேவைகள் இருந்துச்சு. அதே மாதிரியான அந்த குறிப்பிட்ட பாடம் நடக்கக்கூடிய நேரத்தில் மட்டும் ஃபோனை கொடுக்கறது சாத்தியமும் இல்லாமல் போச்சு. ஏன்னா அந்த ஹோம்ஒர்க் பண்ணுறது, அந்த ஃபோன்லேயே ரிப்ளை பண்ணணும், அப்போ கூடுதல் டைம் பிள்ளைங்களுக்கு ஃபோன் கொடுக்க வேண்டிய ஒரு நிலைமை வந்து நம்முடைய பேரண்ட்ஸ்களுக்கு ஏற்பட்டது. அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் நடந்துச்சு, சில பேரண்ட்ஸுக்கு அவங்க ஃபோனை கையில் கொடுக்க முடியாத ஒரு நிலைமை. ஏன்னா அவங்க ஃபோனில் அவங்களுக்கு தப்பான தொடர்புகள் இருக்குது. இது வெக்கத்தை விட்டு வேதனையோடு சொல்ல வேண்டிய ஒரு விடயம்தான். திருமணம் முடித்து கல்யாண வயசில் பிள்ளைங்க இருக்கக்கூடியவங்களுக்கு கூட தவறான உறவுகள் இருக்கத்தான் செய்யுது. அநேகமான பெண்களுக்கு பாய் ஃப்ரெண்டு, அநேகமான ஆண்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்டு இருக்கத்தான் செய்யுது. அதெல்லாம் ரொம்ப மோசமாகலாம் அவங்க என்ன செய்கிறாங்க, செட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி இருக்கிறதுனால அவங்க விஷயம் வெளியில் வந்துருமோ, பிள்ளைங்க கையில் ஃபோனை கொடுக்குறதா இருந்தால் கண்டிப்பாக பாஸ்வேர்டு கொடுக்கணும். பாஸ்வேர்டு கொடுத்த நம்ம எல்லா விஷயத்தையும் நோண்டிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், நம்மளை விட தொழிலானவங்க பிள்ளைங்க, நம்ம அழிச்சதை கூட எடுத்து பார்ப்பாங்க அப்படின்னு நல்லா தெரியும். அதனால கொடுக்க முடியல, பிள்ளைகள் கையில் எதையுமே என்ன செய்யலை, அவங்களால கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுது. இப்போ என்ன செய்யறாங்கன்னு சொன்னால், பிள்ளைங்களுக்குன்னு தனியாக ஒரு ஃபோனை வேண்டி கொடுத்துட்றாங்க. அதே மாதிரியாக ரொம்ப வேலைப்பளு உள்ள பேரண்ட்ஸும் வந்து என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், நம்ம இருக்கிற பிஸிக்கு வந்து இந்த ஃபோன் என்ன கொஞ்சம் நேரம் கூட பிள்ளைங்கிட்ட கொடுக்க முடியாது, பிள்ளைங்க படித்த பாடலை எப்போ பார்த்தாலும் ஃபோன் வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் அவங்களுக்குன்னு ஒரு தனியாக சிம்மை போட்டு ஒரு ஃபோனை வேண்டி கொடுத்துடலாம் அப்படின்ட்டு என்ன செய்கிறாங்க, நினைக்கிறாங்க. இப்படி ஃபோனை கையில் கொடுத்த உடனே ஷைத்தான் அவங்கள்ட்ட வந்துடுறான். நீங்கள் பாருங்கள், சூரத்துல் ஹிசாப் 33வது அத்தியாயத்தினுடைய 32வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டான், வலா தஹ்வானு பில் கவுல், பெண்களே நீங்கள் குலைந்து குலைந்து பேச வேண்டாம். ஃபயத்து அல்லது ஃபி கல்பிஹி மரத், எவனுடைய உள்ளத்தில் இந்த காமம் என்கிற அந்த நோய் இருக்கிறதோ அவன் அதை சுவைக்க தொடங்கிடுவான். இப்போ குல் ந கவுல மஅரூஃபா, பேச வேண்டி ஒரு நேரம் வந்தால் தெளிவாக பேசுங்க அப்படின்னு சொல்லி, அதாவது தேவையில்லாத பேச்சுக்கள் இல்லாமல் பேசிட்டு முடிச்சிடுங்கன்னு தான் அல்லாஹு தஆலா என்ன செய்யறான், சொல்லி காட்டுறான். அதே மாதிரி தொடர்ந்து 33வது வசனத்தில், நீங்கள் ஜாஹிலிய காலத்து பெண்கள் வெளியிறங்கின மாதிரி நீங்கள் வெளியிறங்க வேண்டாம் அப்படின்ற அல்லாஹு தஆலா திருக்குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒரு ஆணும் பெண்ணும் தனித்திருந்தால் மூன்றாவது ஷைத்தான் அப்படிங்கிறாங்க. அப்போ ஒரு ஆணும் பெண்ணும் தனித்திருந்தால் மூன்றாவது ஷைத்தான் அப்படின்னு சொன்னால், அது சஹாபாக்களுக்கு தான் பொருந்தும், எல்லாருக்கும் தான். நம்ம எவ்வளவு பெரிய ஒரு மகானாக இருந்தாலும் ஒரு பெண்ணோட என்ன செய்ய முடியாது, தனிச்சிரிக்க முடியாது. நம்ம எல்லாருமே என்ன நினைக்கிறோம், என்ன சொல்கிறோம்னு சொன்னால், என் பிள்ளை நெருப்பு எவனை நெருங்க விட மாட்டா அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். ஷைத்தானுக்கு
இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். ஆதன் நபியையும் ஔவா அலைஹிஸ்ஸலாத்தையும் சொர்க்கத்திலிருந்து வெளியிறக்கின ஷைத்தானுக்கு நம்ம பிள்ளை யாருங்க, ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் இஸ்லாம் விட்டு அந்த வேலிகளை அதனால் உடைக்க முடியாது. அதை மட்டும் நம்ம உடைச்சிட்டோம்னா அவ்வளோதான், அவன் வந்து எல்லா வேலையும் பார்த்துருவான். அப்போ இஸ்லாம் என்ன சொல்லுது, ஒரு ஆணும் பெண்ணும் தனிச்சிருக்காதீங்க அப்படிங்கிறது. தனிக்கிறதா என்ன, உடம்பால் தனிச்சிருக்கிற மட்டுமா, குரலால் தனிச்சிருந்தாலும் அது தனிச்சிருக்கிறது தான். அப்போ பேச விட்டுட்டோம்னா கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக ஷைத்தான் என்ன செய்வான், வந்துடுவான். இதில் பாருங்கள், இந்த ஃப்ரெண்ட்ஸுகள் இருக்கிறாங்களே அவங்க ஆசை ஊட்டுவாங்க, இப்படியே நடந்துக்கிட்டு இருக்கிறத நாங்கள் பார்க்கலாம். ரொம்ப வேதனையால் நடந்த சம்பவங்கள் வந்து எவ்வளவெல்லாம் பயங்கரமாக இருக்குது அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து இந்த விஷயத்தை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். ஒவ்வொரு நாளும் எனக்கிட்ட இந்த உளவள துணைக்காக, ஃபேமிலி கவுன்சிலிங்காக, குழந்தைகள் சைல்ட் சைக்காலஜிக்கல் இப்படி நிறைய விஷயங்களுக்காக வந்து நிறைய பேர் வந்துக்கிட்டு இருப்பாங்க. இப்போ ஒரு நாள் வந்து ஒரு கேஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இந்த போதை வஸ்து பாவனை ரொம்ப அதிகமாக நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போ போதை வஸ்து பாவனையாகவே ஒரு நாளும் ரெண்டு மூணும் வந்துக்கிட்டு இருக்கும். ஆனால் இந்த கொரோனா தனிமைப்படுத்தலுக்கு பின்னாடி ஒவ்வொரு நாளும் வரக்கூடியதில் ஒரு ரெண்டு மூணு கேஸ் தொடர்ந்து, ரெண்டு மூணு கேஸ் என்ன வருது அப்படின்னு சொன்னால், அப்படில் தவறி போச்சு, இந்த ஃபோனை கொடுத்தோம் இல்லை, இந்த மூணு மாதம் ஃபோனை கொடுத்தோம் இல்லை, இந்த ஃபோனில் வந்து தவறான கன்றைக்கப்பட்டு ஒரு போயோட தொடர்பாயிட்டால், அதில் ஒரு சில பெண்கள் வந்து என்ன செய்கிறாங்க, 15 வயசுலேயே கற்பை இழந்திருக்கிறாங்க. அல்லாமி தானியாக தான் நான் சொல்கிறேன், 15 வயசுலேயே வந்து கற்பை இழந்து எல்லாமே நடந்து போச்சு. இன்னும் சில பெண்கள் வந்து அந்த ஃபோனில் வந்து ஃபோட்டோவெல்லாம் நிர்வாணமாகலாம், அசிங்க அசிங்கமான ஃபோட்டோவெல்லாம் வந்து அவங்களுக்கு அனுப்பினதுனால அவன் ஃபோனை அந்த ஃபோட்டோவை வச்சு மிரட்டிக்கிட்டு இருக்கிறான், இதை நெட்டில் போட்டுருவேன், என்னை வந்து நான் சொல்கிறதுக்கு நீ கட்டுப்படுத்தான், நீ என்ன கல்யாணம் பண்ணித்தான் ஆகணும், இல்லாட்டி நான் நடக்கிறது வேறு அப்படி இப்படின்ட்டு போலீஸுக்கு போய்க்க முடியாது. பிள்ளை மானம், சில நேரம் போலீஸால் வந்து அந்த ஃபோட்டோவை எடுத்து அவன் பார்த்துருவானோ, பிள்ளைங்க மானும் அப்படின்னு சொல்லி சில வீட்டில் வந்து ஃபேமிலியோடு நாங்கள் சூசைட் பண்ணிடுவோமா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு நிறைய பேர் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அண்மை காலமாக இன்றைக்கி அதுவாக தான் வந்துக்கிட்டே இருக்குது. சின்ன இளம் பெண் குழந்தைகளை அப்படியே கூட்டிகிட்டு வரும்போது கண்டிப்பாக நான் மனசுக்குள்ளே நினச்சிக்குவேன், ஃபோனில் விஷயம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. அப்படி வந்தோடனே அதைத்தான் சொல்லுவாங்க, சிலர் இந்த ஃபோனை பாய்ச்சிட்டு இருந்தாங்க, ஒரு போயோட பேசிட்டு இருக்கிறாங்க, சொன்னால் உண்மை கேட்டால் உண்மையை சொல்ல மாட்டேங்கிறா, தேடி பார்த்ததில் ரெண்டு ஃபோனை பிடிச்சோம், மூணு ஃபோனை பிடிச்சோம், ஒரு ஃபோனை பிடிச்சோம், அவன் ஃபோன் கொடுத்துருக்கிறான். ஒருத்தன் வந்து வீட்டில் வந்து அந்த வாப்பா வந்து டெக்னாலஜி நல்லா தெரிஞ்சவர், அவர் வந்து ஃபோனை வந்து எந்த இதுவுமே போகாமல் பிளாக் பண்ணி அந்த ஃபோனில் என்ன வந்தாலும் அவர் ஃபோனுக்கு அதை பார்க்குற வாட்ச் பண்ணுற மாதிரி செட்டிங் வச்சு தான் மகளுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அதுக்கு பிறந்த பிள்ளை இல்லையாது, அந்த ஃபோனில் எந்த தவறுமே செய்யலை. ஆனால் வாப்பா வந்து அடிக்கடி செக் பண்ணி பார்த்துட்டு மாஷாலா ஒரு மெசேஜ் கூட இல்லை, ஒரு தவறான கன்ட்ரி கூட இல்லை, எந்த ஒரு ரோம் கோலுமே அதில் இல்லை. ஆனால் அந்த பிள்ளைங்க இப்படி தவறி போய் அந்த பிள்ளை எல்லாமே அதாவது என்ன பயந்தமோ அது நடந்து முடிச்சு. அதுக்கப்புறமா பிள்ளைய செக் பண்ணி பார்த்தா ரெண்டு ஃபோன் வச்சிருக்குது அந்த பிள்ளை. அப்போ இந்த ஃபோனில் எதுவுமே பண்ணலை, படிக்கிறதுக்கு தனியாக விட்டுட்டோம், ரூமில் விட்டுட்டோம், ஃபோனில் பேசிட்டு இருக்கிறாண்டா, அந்த பிள்ளைக்கு இன்னொரு ஃபோனை கொடுக்குறாங்க. யாருக்கு கொடுக்குறாங்க, எல்லாம் அந்த பாய்ஸை வந்து ஃபோனை சிம்மை கொடுத்து ரீலோட் போட்டு கொடுத்து அந்த ஃபோனில் பேசுகிற அவங்க கண்ட்ரக்ட் மட்டும் அந்த ஃபோனில் இருக்கிற மாதிரி என்ன செய்கிறாங்க செய்கிறாங்க. ஏன்னா வந்து பேரண்ட்ஸ் கொடுத்த ஃபோன் வந்து பிஸியாக இருக்கான்னு பார்க்குறதுக்கு ஃபோன் பண்ணுவாங்க, ஃபோன் போகும், என்னம்மா செய்கிற, நான் தூங்குறேன், வேலை செய்கிறேன். அப்போ நம்பிக்கை கண்டிப்பாக இந்த தவறை வந்து செய்துக்கிட்டே இருக்கிறாங்க. எதுலையெல்லாம் திறமை இல்லாமல், ஸ்கூல்ல எல்லாம் பாடத்துலையெல்லாம் திறமை இல்லாமல் மொக்கா இருக்கிற ஒரு மக்கா இருக்கிற ஒரு பிள்ளை என்ன செய்யுது, இந்த ஃபோனில் தந்திரமாக வேலை பண்ணுறதுக்கு நல்ல திறமை வந்துடுது, அதில் வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட் ஆகுது. ஏன்னா இந்த ஷைத்தம் வந்து அந்த குழந்தைகளை அப்படியே வந்து என்ன செய்தன்றா, பால் படுத்துது, பால் படுத்தி அந்த குழந்தைகளை இந்த வேலையை செய்ய வைக்குது. அதை தெரியாதவங்கள்லாம் வந்து தெரிஞ்சவங்கள்ட்ட கற்றுக்கொள்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படுது. அப்போ இப்படியான இந்த தவறு நடந்துகிட்டு இருக்கு. நம்ம பல காலமாக நம்ம பேசிகிட்டே இருக்கிறோம், அந்த ஃபோன் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. ஃபோனால் தொலைந்து போன உறவுகள், ஃபோனால் சூசைட்டு, ஃபோனால் வந்து கற்பை இழந்தது, இந்த ஃபோனால் கல்யாணம் முடிக்காத மாணவர்கள் என்ன, மாணவிகள் என்ன, பெரியவங்களே இந்த ஃபோனால் ரொம்ப
தவறான நிலைக்கு வந்திருக்கிறாங்கன்னு அப்படின்னு பல எச்சரிக்கைகளை நாங்கள் அந்த பயானில் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். துரதிருஷ்டவசமாக இந்த ஃபோன் வந்து நம்ம இளசுகள் கையில் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து இந்த கொரோனா வைரஸ் வந்து செய்துட்டு, இந்த கொரோனா வைரஸ் வந்து செத்தா கூட பரவாயில்லை, என் பிள்ளை இப்படி தவறி போச்சே அப்படின்னு வேதனைப்படுற அளவுக்கு நிலைமை மாறிப்போச்சு. அப்போ இதிலிருந்து நாங்கள் ரொம்ப கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னவென்று சொன்னால், நம்ம பிள்ளை படிக்காட்டியும் பரவாயில்ல கற்போடு இருக்கணுங்கிற ஆசை நமக்கு இருக்கணும். இதுக்கு மாற்று வழி கண்டிப்பாக இருக்கும். ஃபோனை தான் கொடுத்து ஃபோனில் தான் இருக்கணுங்கிறது இல்லை. கண்டிப்பாக பிள்ளைங்களுக்கு நல்லா இந்த விஷயத்தை நல்லா தெளிவுபடுத்துங்க. பிள்ளைகளுக்கு ஃபோன் தேவையே இல்லை. அதுக்கு ஒரு திருமண வயசு வரும் வரைக்கும், அது ஒரு யூனிவர்சிட்டி செலக்டட் ஆகும் வரைக்கும் நம்ம பிள்ளைகளுக்கு ஃபோன் கொடுக்காதீங்க. அந்த ஃபோனை வந்து அவங்க வந்து அவங்களுடைய கட்டுளமை பருவம் தவறாக பாவிக்கிறதுக்கு தூண்டி விட்டுரும். அந்த ஃபோனை சரியாக பயன்படுத்துகிற ஒரு 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 பிள்ளையாக நம்ம பிள்ளை இல்லைங்கிறத நாங்கள் தெளிவாக என்ன செய்யணும், புரிஞ்சு கொள்ளணும். எனவே இந்த ஃபோன் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த ஃபோனை பிள்ளைகள்கிட்ட கொடுக்காதீங்க. பிள்ளைகளை கவனிச்சுக்கிட்டு இருங்க. நீங்கள் ஃபோனை கொடுக்கலாட்டியும் பிள்ளைகள் கையில் வேறு யாரோ ஃபோனை கொடுக்குறாங்க. பிள்ளைகளை அடிக்கடி வச்சு பண்ணுங்கள். நீங்கள் துருவி துருவி ஆராயிங்க. நம்ம பிள்ளை நாளைக்கு நல்லா அடிக்கணும் அப்படின்னு சொன்னால் பிள்ளைகளை வந்து ரூமை க்ளீன் பண்ணுற மாதிரி, பேக்கை சரி பண்ணுற மாதிரி, புக்கெல்லாம் எடுத்து பார்க்குற மாதிரி ஏதாவது தடயங்கள் இருக்குதா அப்படின்ட்டு செக் பண்ணி பாருங்கள். ஏதாவது சார்ஜர் யூஸ் பண்ணப்படுதா, ஏதாவது பிள்ளை தனியாக இருக்குதா, ஏதாவது பயந்து ஏதாவது நீங்கள் ரூமில் போன உடனே ஒரு பதட்டம் பிள்ளைகிட்ட தெரியுதா அப்படின்ட்டு என்ன செய்யுங்க, கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். இது ரொம்ப நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். யாரோட பழகுது, எங்கே போகுது, இதெல்லாம் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விடயம். எனவே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க இல்லையா, குல்லுக்கும் ராயின் ஓ குல்லுக்கும் மசூலின் என்ற ஐயத்தை, நீங்கள் ஒவ்வொருவரும் கண்காணிப்பாளர்கள், நீங்கள் உங்களுடைய கண்காணிப்புகள் பொறுப்புகள் பற்றி நாளை மறுமையில் விசாரிக்கப்படுவீர்கள் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சொல்லி காட்டினாங்க. அப்போ நம்ம பிள்ளைகள் விஷயத்தில், மனைவி விஷயத்தில், கணவன் விஷயத்தில், சகோதரிகள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அவங்கள்ட்ட நாங்களே வழிகட்டு போகிறதுக்கான ஒரு ஆயுதத்தை கையில் கொடுக்கக்கூடாது. துரதிருஷ்டவசமாக கொடுத்துட்டோம், இதுக்கு பிறகு கொஞ்சம் பேணுதலாக இருங்க, அதை வாங்கி எடுங்க. நமக்கு அந்த ஃபோன் மூலம்தான் படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. படிக்காட்டி கூட பரவாயில்ல, ஃபோனை வாங்கி எடுத்துட்டு அவங்களுக்கு நீங்கள் முடியுமான அளவுக்கு நேரடியாக ஒரு ஆளை வச்சு படித்து கொடுக்கறதுக்கான தயாரிப்புகளை செஞ்சு படித்து கொடுப்பதற்கான ஏற்பாடுகளை செஞ்சு கொடுங்க. ஒரு கிளாஸ் ஏற்பாடு செஞ்சு கொடுங்க. உங்கள் வீட்டுக்கு வந்து உங்கள் கண்ணு முன்னாடியே படித்து கொடுக்கறதுக்கான ஏற்பாடுகளை செய்யுங்க. அப்படி இல்லாட்டி கூட பரவாயில்ல, இந்த வருஷம் போனால் போட்டோம், அடுத்த வருஷம் இன்னொரு வருஷம் வந்து திரும்பி படிப்போம், நம்ம ஒன்றுமே ஆக போகிறதில்ல. என்ற மானம் போனால் திரும்பி கிடைக்காது, கற்பு போனால் திரும்பி கிடைக்காது, தவறு நடந்துக்கிட்டு இருக்குது. ஆண்களை பெற்றவர்கள் கண்டிப்பாக உங்கள் பிள்ளைகளை நீங்கள் கட்டாக்காளிகளாக விடாதீங்க. ஏன்னா வந்து பெண்களை தான் பாதுகாக்க முடியுது, ஆண்களை பாதுகாக்க முடியலைங்கிறது ஒரு குற்றச்சாட்டு இல்லை. ஆண்களை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கலாம், என்ன செய்ய என்ன பண்ணுறன்னு பார்க்கலாம். ஏன்னா இன்றைக்கு தருதலைகளாக இந்த சில ஆண் பிள்ளைகள் வந்து வெளியில் நடமாடுறாங்க, காதில் மின்னி போகிறது, கழுத்தில் செயினை போகிறது, முடி ஒரு மாதிரியாக வெட்டுறது. ஏன்னா இவங்களுக்கெல்லாம் பெற்றோர்கள் இல்லை, அந்த பாப்பா பார்க்கறல அந்த மனுஷன் முகத்தை, அந்த பிள்ளை முடியை எப்படியெல்லாம் வெட்டிக்கான் தெரியுமா, ஒரு பக்கத்தை சிறைச்சி ஒரு பக்கத்தை வச்சு ரசூல்லா தடுத்த முறையில் முடியை வெட்டிட்டு இருக்கிறான். அந்த முடி வெட்டுறதுக்கு உமா அம்மா அப்பா தானே காசு கொடுக்குறாங்க, அவங்க கவனிக்க வேண்டாமா? இந்த பிள்ளை எப்படி முடி வெட்டினா அவனுக்கு சோறில் அடிடா மொட்டை மொட்டை அடிடா அப்படின்னு ஒரு அதிகாரம் இல்லாமல் போச்சு. இந்த தாய் தகப்பனுக்கு ஒரு அதிகாரம் இல்லை, இந்த தகப்பனுக்கு ஒரு அதிகாரம் இல்லை, அடக்க முடியலை. இப்படியெல்லாம் இருந்தால் எப்படி நம்ம பிள்ளைகளை எதிர்காலத்தில் நல்ல ஒரு சூழ்நிலைக்குள்ளே கொண்டு வர்றது, கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். எனவே நான் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விடயம் என்னவென்றால், பெற்றவங்க ரொம்ப கவனிங்க, மற்றவங்களும் இதில் ரொம்ப கவனமாக இருங்க. அதாவது ஒரு ஸ்கூல் டீச்சராக இருந்தாலும் சரி, ஒரு தெருவில் கடை வச்சிக்கிறவராக இருந்தாலும் சரி, உங்கள் தெருவில் உங்கள் கடைக்கு முன்னால், உங்கள் வீட்டுக்கு முன்னால், உங்கள் பக்கத்தில் நடக்கக்கூடிய அநியாயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். இது சம்திங் ராங், யாரோடையோ ஃபோன் பேசிகிட்டு இருக்கான், சிரிச்சு சிரிச்சு நோண்டிக்கிட்டே இருக்கான், ஒரு மணி நேரமாக எங்கேயே நிற்கிறான்னா சம்மந்தப்பட்ட இடங்களுக்கு அறிவித்து அவன் பேரண்ட்ஸுக்கு அறிவித்து சந்தேகமாக இருக்குது, உங்கள் பிள்ளையை கவனிங்கன்னு சொல்லி போய் ஃபோனை பறித்து, நம்ம ஊர் பிள்ளை தான், நம்ம தம்பி பிள்ளை தான், நம்ம மச்சாம்பிள்ள தான், அந்த ஃபோனை பறித்து என்னடா நீ ஆற்றடா பேசுகிற அப்படின்னு கண்டிக்கிற அதிகாரத்தை நம்ம எல்லாரும் கையில் எடுக்கணும். ஏன்னா ஒரு குழந்தைக்கு தாயின் தகப்புன்னு தான் எதிரி, அதை விட்டு வெளியில் போனால் யாரும் நம்மளை ஒன்றுமே செய்ய முடியாது அப்படின்னு நினச்சதுனால தப்பு நடந்துகிட்டு இருக்குது. அப்படி கிடையாது, இந்த ஊரில் எல்லாருமே நம்மளை கார்டியன்ஸ் தான், எல்லாருக்குமே நம்ம மேலே அக்கறை இருக்குது, எல்லாருமே நம்மளை கண்டிப்பாங்க, எல்லாருமே நம்மளை கண்டுக்குவாங்க அப்படிங்கிற ஒரு அச்சத்தை வந்து ஏற்படுத்தணும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஹக்கு சுப்ஹானத்தல்ல நம் அனைவருக்கும் இப்படியான ஒரு
தைரியத்தை தரணும். நாங்கள் எல்லாருமே ஒரு கட்டியாக சமுதாயமாக இருந்து அந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய தவறுகளை தட்டி பார்க்கக்கூடியவங்களாக, அதனை வந்து திருத்தக்கூடியவர்களாக நாம் வரணும். அல்லாஹ் சுப்ஹானத்தல்ல நம் அனைவருக்கு ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வானாக. வாஹரு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.